இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. இஸ்ரேலை நோக்கி ஏராளமான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் சிரியாவின் டமஸ்கஸில் ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் மிக மோசமாக தாக்குதல் நடத்தியது. 2 தூதரக அதிகாரிகள் உட்பட 7 வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இதனால் ஈரான் கடும் கோபம் அடைந்தது. இன்று அதற்கு பதிலடி கொடுக்க ஆரம்பித்துள்ளது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானிய வான்பரப்பை தவிர்ப்பதற்காக மலேசியன் ஏர்லைன்ஸ் கோலாலம்பூருக்கும் லண்டனுக்கும் இடையிலான தனது விமான வழியை மாற்றியுள்ளது. மலேசியாவில் உள்ள அனைத்து சியாம் மக்களுக்கும் இனிய சோங்கரான் பண்டிகை வாழ்த்துக்கள் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இந்த புத்தாண்டில் அவதூறு, தப்பெண்ணம், பிரிவினை உணர்வுகள் அனைத்தையும் அகற்றி உறுதி பூணுவோம் என்று அவர் கூறினார். இந்திய சமுதாயத்தில் உருமாற்றம் நிகழ வேண்டும் என பெரிதும் எதிர்பார்க்கின்ற நாம் அதனை மெய்ப்படுத்தும் வண்ணம் உருமாற்றத்தின் உந்து சக்தியாக வலிமை கொண்டு செயல்பட வேண்டும் என்று தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தனது சித்திரை புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். முன்னேற்றம் என்பது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, குடும்ப உறவுகளில், நட்பு வட்டாரங்களில், நல்ல பழக்க வழக்கங்களில், உடல் சுகாதாரத்தில் என அனைத்து வகையிலும் நல்ல முன்னேற்றம் காணும் ஆண்டாக சித்திரை புத்தாண்டு அமைய வேண்டும் என்று தமது வாழ்த்து செய்தியில் மாயிகா தேசிய தலைவர் தான்சிரிசா விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். புத்தாண்டு என்பது புதிய தொடக்கம் என்பது போல அது சிறப்பாக அமைய வேண்டும் என்று அனைவரும் விரும்புவோம். அந்த வகையில் இந்த புத்தாண்டையும் மகிழ்ச்சியாக சிறந்ததொரு எதிர்காலத்தை குறிவைத்து கொண்டாடுவோம் என்று மாயிகா துறை தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறினார். மனைவிக்கு வைத்த குறி மெய்காப்பாளரை தாக்கியதால் சம்பந்தப்பட்ட ஆடவர் காயமடைந்தார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தால் KLI விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று அதிகாலை 1:30 மணிக்கு உம்ரா யாத்ரீகர்கள் கேலாயவில் இருந்து திரும்பி வருவதற்காக காத்திருந்த போது இந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது. தென் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென் தமிழக மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் வர்த்தக வளாகத்தில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். ரக்பி லீக் ஜெர்சி அணிந்த அந்த நபர் பெரிய கத்தியுடன் கண்ணில் சிக்குபவரை கத்தியால் குத்தியவர் இஸ்ரேல் நாட்டவர் என்று முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலுக்கு சென்ற MSC ஏரியஸ் என்ற சரக்கு கப்பல் ஒன்றை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடற்பகுதியில் ஈரான் இராணுவத்தினர் ஹெலிகாப்டர் வழியாக தரையிறங்கி கைப்பற்றினர். இஸ்ரேலுக்கு கண்டெய்னர்களை கொண்டு சென்றது. அந்த கப்பல் தற்போது ஈரான் கடல் பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.